ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம கதை புதையல்ல எறும்பாயிருன்னு ஒரு குட்டி கதையை பார்க்க போகிறோம். ஒரு குட்டி பையனும் கட்ட பையனும் நடு தேரில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். டே குட்டி, நீ துரும்புடா, நான் இரும்புடா, இரும்பு நினச்சா துரும்பு தூள் தூள் தான் அப்படின்னு அந்த கட்ட பையன் சொன்னான். டேய் கட்ட, நான் யானடா, நீ எறும்புடா, யானை நினச்சா எறும்பை நசிக்கிடும் அப்படின்னு குட்டி பையன் சொன்னானா. அண்ணா குட்டி அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சான். எங்கேருந்து அந்த குரல் வருதுன்னு எல்லாம் பார்த்தாங்களாம். அது தரையிலிருந்து வந்ததான். கீழே ஒரு சின்ன எறும்பு நின்றுக்கிட்டே இருந்துச்சான். என்னடா எறும்பு பேசுது அப்படின்னு ரெண்டு பசங்களும் ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். கட்டையண்ணா, நீ நம்மால் நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. தன்னை யானைன்னு பெருமையாக சொல்கிறானே இந்த குட்டி பையன், உன்னை எறும்புன்னு தாழ்வாக சொல்கிறது தப்புன்னு தான் சொல்ல வந்தேன். பல்லே எறும்பு பையா, குட்டி பையனுக்கு புத்தி வர மாதிரி ரெண்டு வார்த்தை சொல்லு அப்படின்னு கட்ட பையன் குதிச்சானாம். எறும்பு சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சுதான். நாங்கள் சுறுசுறுப்பாக நடக்கிறோம், எங்கே போனாலும் முட்டி மோதாமல் வரிசையாக போகிறோம். நாங்கள் யானைங்க மாதிரி சண்டை போடுறது இல்லை. நாங்கள் நன்றி மறந்த மாதிரியோ வஞ்சத்தோடு செயல்படுற மாதிரியோ எந்த கதையுமே இல்லை. எதையுமே அழிக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. மழை எப்போ பெய்யும், வெயில் எப்போ அடிக்கும்னு தெரிஞ்சுக்கிற அறிவு எங்களுக்கு இருக்கு. உழைச்சி தான் சாப்பிட்றோம். மழை காலத்துக்காக முன்கூட்டியே சேமித்து வைக்கிற எதிர்கால திட்டம் எங்கள் கிட்டே இருக்கு. குட்டி பையனுக்கு இதையெல்லாம் கேட்ட உடனே அழுகையே வந்துருச்சு. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எறும்பு சுறுசுறுப்புன்னு. தாத்தாவும் எறும்பு பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன், தப்பு தான் அப்படின்னு குட்டி பையன் தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டானா. எறும்பு மாதிரி உழைப்போம், உயர்வோம். சோம்பேறியா இல்லாமல் சுறுசுறுப்பா இருப்போம். எதிர்கால தேவைக்கு இன்றே சேமிப்போம். இப்படி பாடிக்கிட்டே ரெண்டு பசங்களும் வீட்டுக்கு போனாங்களாம். இந்த கதையில் பார்த்தோம்னா நம்ம எறும்பை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உருவத்தில் சிறுசாக இருந்தாலும் எறும்புக்கிட்ட இருந்து நம்ம நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம். உதாரணத்துக்கு, சோம்பேறியாக இல்லாமல் எப்படி அது சுறுசுறுப்பாக இருக்குது, அந்த சுறுசுறுப்பை நாம் கற்றுக்கலாம். உழைத்து வாழணுங்கிற நல்ல பழக்கத்தையும் கற்றுக்கலாம். பிற்காலத்துக்கு தேவையானதை முன்கூட்டியே சேமித்து வைக்கிற நல்ல திட்டம், நல்ல பழக்கம் அவங்கக்கிட்ட இருக்குது. நாம்மளும் பிற்காலத்துக்கு தேவையானதை முன்கூட்டியே சேமிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டீஸ், பாய்.